God to receive the gift of tongues? Lift your hands up. எத்தன பேர் இங்க இருக்கிறதுல நான் இன்னைக்கு அந்த பரவச பேச்சு ஆவியானவர் கொடுக்கக்கூடிய அந்த கொடை எனக்கு வேண்டும். Oh my God! Wow! It was the translation, right? How many of you? No. If so many hands are lifted up, I am really surprised. Ask the question again. How many of you who do not have the gift of tongues have been praying to God to receive the gift of tongues? பரவச பேச்சு என்ற ஆவியின் கொடை எத்தனை பேருக்கு இல்ல? இல்லாததுல எத்தனை பேரு அந்த கொடை ஆண்டவரே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறீங்க? எத்தனை பேர் அந்த கொடை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறீங்க? வாவ், பியூட்டிஃபுல், ரொம்ப அழகா இருக்கு. Because everyone who lifted their hands are going to pray in tongues tonight. யாரெல்லாம் கரங்களை உயர்த்தி இருக்கின்றீர்களோ அவர்கள் அனைவரும் இன்று ஆவியின் கொடையான பரிசு பரவச பேச்சை நீங்கள் பேசுவீர்கள். And God is my witness, we will see the glory of God in this place. ஆண்டவருடைய மாட்சியும் வல்லமையும் இங்கு நாம் காண போகின்றோம். We learned that to receive anything from God, you must first have the grace of God and respond to that grace with faith. நாம் ஏற்கனவே நாம் படித்தோம், ஆண்டவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியது அருள். ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலில் அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அருளோடு நம்முடைய விசுவாசத்தை நாம் சேர்க்கும் போது நமக்கு தெரிவுகள் ஏற்படுகின்றது, வெளிப்பாடுகளை நாம் கண்டுகொள்ள முடியும். Praise God. My brother wants another brother to testify what the Lord has done. இப்போது இன்னொரு சகோதரர் ஆண்டவர் அவருக்கு செய்ததை நம் முன்னால் சான்று பகரவிருக்கிறார். Can we just listen to his testimony and then continue? அவங்களோட சாட்சியை நம்ம கேட்டுட்டு அதன் பின்பு நாம் தொடரலாமா? Is it okay? This is brother Justin. இது வந்து சகோதரர் ஜஸ்டின். Praise the Lord. Today when you see him standing on his feet, the first time I saw him when I saw him, he was on a stretcher. He could not stand, he could not lie down, he was brought from the hospital, he was on a stretcher. நான் இந்த சகோதரரை முதல் முதல்ல பார்க்கும்போது இப்படி பார்க்கல. அவங்கள ஹாஸ்பிட்டல்ல இருந்து அப்படி படுக்கையில ஸ்ட்ரெச்சர்ல கொண்டு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு உட்கார முடியாது, எழுந்திருக்க முடியாது, அப்படி படுக்கையில தான் நான் இவங்களை பார்த்தேன். He could not stand or walk. அவங்களுக்கு எழுந்திருக்க முடியாது, நடக்க முடியாது. He was actually looking like he is breathing his last and leaving this planet Earth. அவங்கள பார்த்தா கடைசி மூச்சு அப்படியே வாங்கிட்டு உலகத்தை விட்டே போறத போல அவங்க இருந்தாங்க. உடம்பு அப்புறம் நடக்க முடியாம கை கால்லாம் வீக்கம் போட்டு நடக்க முடியாம இருந்து ஆஸ்பத்திரி 7 வருஷமா மெடிசன் எடுத்துட்டே இருந்தேன். I was suffering from psoriasis and it started from my head and it spread throughout my body and for 7 years I was suffering from this disease. He had joint pain. You understand better. Appo last 2009 la nadandha Jasanth Kalyana Mandapathil vechi nadandha prayer la vandu brother Prito mula adha முன்னாடி முன் வரிசையில் இருந்தாங்க. அப்ப அந்த இறை வார்த்தை கேட்டுட்டு இருக்கும் போது பிரதர் அவங்க கூப்பிட்டு முன்னாடி கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ப்ரேயர் பண்ணாங்க. இயேசுவின் தழும்புகளால் நான் குணமடைகின்றேன் அப்படியே அந்த ப்ரேயரை சொல்லி ஜெபிக்க சொன்னாங்க. அப்படி ஜெயிச்சுட்டு இருக்கும் போதே என்னை வந்து நடக்க சொன்னாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஐ கேம் டு த ப்ரேயர் மீட்டிங் அண்ட் பிரதர் ஜான்சன் ஆஸ் மீ டு ரிப்பீட் த வேர்ட்ஸ் பை யர் வூண்ட்ஸ் ஐ ஆம் ஹீல்டு. சாரி
So I was asked to repeat the same words again and again. Then brother asked me to walk. அப்ப அந்த டைம்ல மெதுவா நடந்து நடந்து அதுக்கும் பிறகு படிபடியா நல்ல குணமடைஞ்சிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு சில மீட்டிங்ல நடந்து கலந்துகிட்டேன். அதுக்கப்புறம் இப்ப வந்து நல்ல பூரண குணமடைஞ்சு இப்ப வந்து வேலைக்கும் போயிட்டு இருக்கேன். First I was healed little and slowly it improved and now I am completely healed and I am working now. You are walking? Working. No, you are walking? Show how you walk. Walk and show. Walk and show. Nadanga. Praise the Lord. This brother was on the stretcher. Indha sagodharar oru stretcher la dhaan ivangala kondu vandanga. Come here. You understand English, right? English puriyuma? Nalla little slow little enna puriyuma? Vandu. Okay. When you were sick, did you pray to God? Neenga sogamillama irukkumbodhu aandavatta jebichingla? Jebichen. What did you pray to God? Enna jebichinga? Sugam kedaikkanani. I want to be healed. How many years you were praying? Ethana varsham neenga jebichitte irundinga? 7 varsham. 7 years he was praying. 7 varsham avanga jebichitte irundanga. I want you to listen. 7 years this brother was praying, God heal me. Healing did not come. 7 varsham aandavare enna sogapaduthom aandavare enna sogapaduthom aandavare enna sogapaduthom jeevan pannanga ana onnu varala. 2 Peter 1:3 says he has already given us everything. 2 பேதுரு 1:3 இவ்வாறு சொல்கின்றது. ஆண்டவர் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் ஏற்கனவே கொடுத்து விட்டார். So the power to get his healing is already inside him. அவங்க குணமாகுவதற்கு தேவையான ஆண்டவருடைய வல்லமை அவர்களுக்கு உள் இருந்தது. But he is believing God will heal him. ஆனா இவங்க என்ன நம்பிட்டு இருந்தாங்கன்னா ஆண்டவர் தான் என்னை குணப்படுத்தணும்னு நம்பிட்டு இருந்தாங்க. But God's word is saying he has already healed him the day Jesus took his place on the cross and by his wounds he was healed. ஆனா இறை வார்த்தை என்ன சொல்லுதுன்னு சொன்னா என்றைக்கு ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே மரணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டாரோ அன்றே அவருடைய காயங்களால் நாம் குணமடைந்து உள்ளோம் என்று சொல்கிறது. After 7 years when he came to know the truth day and night he had only one prayer. Jesus, I thank you, by your wounds I am healed. He believed in that prayer, he believed in that promise. Now what happened? His faith responded to the promise of God and the manifestation began and he began to walk for the first time after 7 years and now you can see him. His psoriasis is gone, sickness is gone, he is completely healed and he is walking in the name of Jesus. 7 வருடமாக அவர் அவ்வாறு ஜெபித்துக் கொண்டிருந்தார். ஆனால் என்றைக்கு அவர் இந்த வாக்குறுதியில் உள்ள உண்மையை அவர் தெரிந்து கொண்டாரோ அன்றைக்கு இந்த வாக்குறுதியில் உள்ள அந்த உண்மையோடு அந்த அருளோடு சேர்ந்து அவருடைய விசுவாசத்தை அவர் இணைத்து கொண்டு அதற்கு ஒத்த சிந்தனையோடு அவருடைய செயல்பாட்டை அவர் துவங்கினாரோ அப்போது அவர் குணம் பெற ஆரம்பித்தார். அவருடைய குணம் அவருடைய நோய் பூரணமாக சுகமாக்கியது. 7 வருடம் நடக்க முடியாமல் இந்த நோயிலே அவதிப்பட்டு கொண்டிருந்த அவர் சுகத்தை பெற்று இன்று நடக்கின்றார். அவர் வேலை செய்கின்றார். There are so many people who are sitting here on this ground praying for years and asking God to do something in their life. இங்க இருக்கின்ற கூட்டத்துல நிறைய பேர் பல வருடங்களாக ஆண்டவரிடத்துல ஆண்டவரே எனக்கு இதை செய்யும் சொல்லி ஜெபிச்சிட்டு இருக்கவங்க இருக்கீங்க. But God's word says he loves you so much he has already done for you and what he has done for you he has given you in the Bible. Only those who respond to this by believing that very moment they will experience the manifestation of God's spirit. ஆனால் ஆண்டவர் நம் அனைவரையும் அன்பு செய்கின்றார். அவர் நாம் குணம் பெறுவதற்கு தேவையான வாக்குறுதிகளை இந்த பைபிளிலே இறை வார்த்தையிலே கொடுத்திருக்கின்றார். நாம் செய்ய வேண்டியது அந்த இறை வாக்குறுதியில் உள்ள அருளோடு சேர்த்து நம்முடைய விசுவாசத்துடன் நாம் அதை செயல்பாட்டில் கொண்டு வந்தோம் என்றால் நம் வாழ்க்கையில் தெரிவுகளை வெளிப்படையாக நாம் காண முடியும், வெளிப்பாடுகளை காண முடியும். அப்போது நம்முடைய மன்றாட்டுகள் கேட்கப்பட்டு
நாம் விரும்புகின்றதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் Praise the Lord Praise the Lord Do you believe that word நீங்க இந்த இறைவார்த்தையை நம்புறீங்களா Then according to this word as God already by grace given you the gift of tongues இந்த இறைவார்த்தையின்படி ஆண்டவராகிய கடவுள் பரவச பேச்சு என்ற ஆவியானவருடைய கொடையை ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்து விட்டார் Yes or no ஆமாவா இல்லையா All this time what are you praying to God give me இவ்வளவு நாள் என்ன நம்ம ஜெபிச்சிட்டு இருந்தோம் ஆண்டவரே தாரும் Wrong thinking wrong believing wrong faith தவறான சிந்தனை தவறான விசுவாசம் தவறான செயல்பாடு Can you tonight change your thinking from God give me the gift of tongues to God I thank you for giving me the gift of tongues according to 2 Peter 1 3 and 4 இன்றிலிருந்து இன்ற இரவிலிருந்து ஆண்டவரே நீர் எனக்கு தாரும் என்பதை விட்டுவிட்டு ஆண்டவரே நீர் எனக்கு இந்த கொடையை தந்ததற்காக நன்றி என்று நாம் சொல்ல ஆரம்பிப்போமா 2 பேதுரு 1 அதிகாரம் 3 வசனத்தில் கூறப்பட்டுள்ளபடி இந்த வாக்குறுதியின்படி நாம் அதை பெற்றுக்கொண்டோம் அந்த சிந்தனையை அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் நம்முடைய சிந்தனையை மாற்றி எனக்கு இந்த கொடையை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே என்று நாம் ஜெபிப்போமா Come on are you ready to change your thinking உங்களுடைய சிந்தனையை மாற்ற நீங்க தயாராகி விட்டீர்களா look at mark 16 verse number 16 mark 16th அதிகாரம் 16th வசனம் your legs will be completely free நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர் நம்பிக்கை அற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர் கண்டினியூ Those who believe in Jesus, these signs will follow them, right? ஆண்டவர் இயேசுவில் நம்பிக்கை கொண்டவர்களிடம் இத்தகைய மேற்கண்ட அடையாளங்கள் தோன்றும். Can you see my shadow? நான் இப்படி நடக்கும்போது என்னுடைய நிழலை பாத்தீங்களா? Can you see my shadow? என்னுடைய நிழலை நீங்க பாக்குறீங்களா நான் நடக்கும்போது? My shadow is following me wherever I go. நான் எங்கெல்லாம் நடக்கறேனோ என்னோட நிழல் என்னைய தொடர்ந்துட்டே இருக்குது. Why are you coming? Yeah, I'm pinnalai vara. He is only following me. Eppa pathala I'm pinnalai vandirukke. Jesus said the same. Aandavar Yesu adhe dhaan sonnar. When you believe in him, signs, wonders and miracles will follow you wherever you go. Aandavar Yesuvil neengal viswasam veithal indha nidal evvaru en pinnalaiye thodarndu varugindadho adhu pola அடையாளங்களும் ஆரம்புரிகளும் அற்புதங்களும் உங்களை தொடரும் Oh is it a good news or a bad news இது நல்ல செய்தியா கெட்ட செய்தியா All this time you are thinking when the preacher prays healings will come miracles will come wrong thinking everyone who believes in Jesus miracles will come healing will come deliverance will come all signs and wonders will come Because you believe in Jesus, it is given to everybody the same grace of God. நீங்கள் நம்பிக்கொண்டிருந்தீர்கள் போதகர் ஒருவர் வந்து இவ்வாறு நற்செய்தியை அறிவிப்பவர் வந்து அருங்குறிகளும் அடையாளங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழ்த்துவார் என்று அப்படி இல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்ட நீங்களும் அடையாளங்களும் அற்புதங்களும் அருங்குறிகளும் உங்களால் நடத்த முடியும் ஆண்டவர் மேல் நம்பிக்கை கொண்ட எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய அடையாளங்கள் அவர்கள் இதை செய்வார்கள் உங்களால் இதை செய்ய முடியும் இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அருள் wrong thinking தவறான சிந்தனை preacher போதிப்பவர்கள் சுகப்படுத்துவார்கள் father Father சுகமாக்குவார்கள் Sister Sister அருள் சகோதரி குணப்படுத்துவார்கள் நா சரியா முடியாது What did Jesus say ஆண்டவர் இயேசு என்ன சொல்லி இருக்கின்றார் Read that again Everybody read it repeat after her நம்பிக்கை கொண்டு சொல்லுங்க திருப்பி திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர் நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர்
அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர் புதிய மொழிகளை பேசுவர் they will cast out demons அவர்கள் பேய்களை ஓட்டுவர் do you believe that நம்புறீங்களா பயப்படுறீங்களா God has given you the power to cast out demons. ஆண்டவர் பேய்களை துரத்துவதற்குரிய வல்லமையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். Next next next. பாம்புகளை Come on. பாம்புகளை தம் கையால் பிடிப்பர். What is the No, it's not the tongues. Ah, read that again. புதிய மொழிகளை பேசுவர். Say that again. புதிய மொழிகளை பேசுவர் question did jesus say people who are preaching the word of god will speak in tongues ஆண்டவர் இயேசு இவ்வாறு போதித்து கொண்டு நற்செய்தி அறிவித்து கொண்டிருப்பவர்கள் மட்டும்தான் இந்த புதிய மொழியை பேசுவர் என்று சொல்லி இருக்கிறாரா did he say only the priest will get the gift of tongues father மட்டும்தான் தந்தை மட்டும்தான் இந்த புதிய மொழியை பேசுவாங்க அருள் பணியாளர்கள் அப்படி சொல்லி இருக்குதா sisters and nuns will get the gift of tongues அருள் சகோதரர்கள் அவர்களுக்கு மட்டும்தான் இந்த புதிய மொழிகள் என்ற இந்த அடையாளம் இருக்குன்னு சொல்லி இருக்குதா he said everyone who believes in jesus they shall speak in tongues யாரெல்லாம் ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்வார்களோ அவர்கள் அனைவரும் புதிய மொழிகளை பேசுவர் என்று கூறப்பட்டுள்ளது God's grace says it is your birthright to speak in tongues ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அருள் நாம் புதிய மொழிகளை பேசுவதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட பிறப்புரிமையாகும் What is your response உங்களுடைய பொறுப்பு எப்படி இருக்கின்றது உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது Your response should be I believe Lord I believe Lord உங்களுடைய செயல்பாடு எவ்வாறு இருக்க வேண்டும் ஆண்டவரை நான் நம்புகிறேன் என்று இருக்க வேண்டும் So shall we ask God now to give us the gift of tongues இப்போ நம்ம ஆண்டவரிடத்துல கேட்போமா